Dear friends, brothers and sisters, Nikhil have to speak in Tamil, if you don't mind. நான் வந்து இன்னைக்கு ரெண்டு ஈவெண்ட் லான்ச் பண்ணுறோம். ஒன்று வந்து இந்தோ ரஷ்யன் சினிமாஸ் ஃபிலிம் யூனிட், செகண்ட் வந்து ஒரு மொபைல் ஆப் லான்ச் பண்ணுறோம். ஸோ இது ரெண்டு விஷயம் நான் பண்ணுறதுக்கு காரணம் வந்து ஐ ஹாவ் டு டெல் யூ தெர் ஆர் த்ரீ இம்பார்ட்டண்ட் மொமெண்ட்ஸ் இன் மை லைஃப் விச் மேட் மீ டு டூ திஸ் நவ். ஐ மீன் என் வாழ்க்கையில் நடந்த மூணு முக்கியமான விஷயத்தால மட்டும்தான் நான் இந்த ஃபிலிம் யூனியன் ஃபார்ம் பண்ணுறேன். அதே சமயம் இந்த மொபைல் அப்ளிகேஷனும் நான் இன்னைக்கு ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ நான் சினிமாவில் ஆல்மோஸ்ட் ஐம் ஹியர் ஃபார் 8 to 10 years. 10 வருஷமாக நான் இருக்கேன். நான் நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், டாக்குமெண்ட்ரிஸ் எடுத்திருக்கேன். ஸோ 2015லேருந்து ஒரு மூணு விஷயம் என் லைஃப்பில் நடந்துச்சு. அந்த நடந்த விஷயத்தால் மட்டும்தான் இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி இந்த விஷயத்தை பேசிகிட்டு இருக்கேன். 2015 நான் என்னோடய முதல் ஃபீச்சர் ஃபிலிம், அந்த இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம் கால் உனக்குள் நான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரீம் ஆஃப் அ ஸ்மால் பாய் ஒரு படம் எடுத்தேன். அந்த படத்தை ஆக்சுவலாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினச்சி ட்ரை பண்ணும்போது பார்த்த டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் அது படமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஐஎம் எ ஸ்டூடெண்ட் ஆஃப் பாலுமேந்திர சார், ஹூ ஹஸ் ஒன் மோர் தென் 7-8 நேஷனல் அவார்ட்ஸ். ஸோ நான் தப்பான சினிமா கற்றுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த சொசைட்டியில் வந்து ஆக்சுவலாக வந்து குட் ஃபிலிம்ஸ் ஆர் இக்னோர்ட் அண்ட் சம்திங் எல்ஸ் இஸ் பிரைஸ்ட். ஸோ 2015 அந்த படமே என்னால் ரிலீஸ் பண்ண முடியல. அது ஒரு இண்டிபெண்டன்ட் ஃபீச்சர் ஃபிலிம், இதே ரஷ்யன் சென்டரில், இதே ஸ்டேஜில், இதே தியேட்டரில் தான் அந்த படத்தை நான் எடுத்தேன். சம்ஹவ் ஐ மேனேஜ் டு ரிலீஸ் தட் ஃபிலிம் இன் வெரி ஃபியூ பிளேசஸ். ஸோ அண்ட் 2016 அகெயின் ஐ மேட் அன் அதர் ஃபிலிம் கால் லைட் மேன். சினிமாவில் இருக்க அடிமட்ட தொழிலாளிகள், சினிமாவில் அடிமட்டத்தில் ஒரு நாளுக்கு 1000 ரூபாய் கீழே சம்பளம் வாங்குற ஒரே ஜாதி லைட் மேன் மட்டும்தான். ஸோ அவங்களோட வாழ்க்கையை பதிவு செஞ்சு ஒரு படமாக ரிலீஸ் பண்ணணும்னு செஞ்சேன். அந்த படம் 2016 சென்சார் ஆச்சு. இட் வாஸ் பிளான் டு ரிலீஸ் இன் 2017 February 10th. அண்ட் வாட் ஹேப்பன்ட் வாஸ் February 9th, அந்த படத்தோட ஹீரோ அங்கே தான் இருக்கார். February 9th ஃபிலிம் வாஸ் ரிலீஸ்ட் இன் தமிழ் டாக்கர்ஸ். ஐ மீன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 50-60 தியேட்டர் நான் மேனேஜ் பண்ணி நான் ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணும்போது அது வந்து 2017ல் ஐ மீன் 1 day பிஃபோர் ஆன்லைன் பைரசி வெப்சைட்டில் வந்துருச்சு. ஸோ அந்த விஷயம், அந்த ஒரு இதில் நான் கற்றுக்கிட்ட ஒரே ஒரு விஷயம், தமிழ் ராக்கர்ஸ் அப்படின்ற ஒரு, அது ஒரு இணையதளம் இல்லை, அது சினிமாவில் இருக்க ஒரு, சினிமாலே இருக்கிற ஒரு கும்பல் தான் அதையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த விஷயம் எனக்கு தெரிஞ்சிச்சு. அது வந்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ், நான் இதை பேசுகிறேன், இங்கே ப்ரெஸ் இருக்காங்க, எல்லாமே எனக்கு தெரியும். பட் நான் பேசுகிறேன், நான் சொல்லியே தான் ஆகணும். இதை சினிமாவில் வந்து நல்லது செய்கிறவன்னா கெட்டதும் செய்கிறான், இதுதான் உண்மை. ஸோ அதை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் 2017 என்னோடய செகண்ட் படம் மூலியமா. அண்ட் 2017 அடுத்த படம் நீலம், அது வந்து 2012 பூஜை போட்டு பாலுமேந்திரா சார் தொடங்கி வச்ச படம். 2017 அந்த படத்தை நான் ஃபினிஷ் பண்ணி ரீசென்ட்லி ஐ அப்ளைட் ஃபார் சென்சார். சென்ட்ரல் கவர்மெண்ட், மத்திய அரசு அந்த படத்துக்கு சான்றிதழ் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி தடை செஞ்சிட்டாங்க. அந்த படத்தோட கதையை பார்த்தீங்கன்னா, இட்ஸ் அபவுட் தி லைஃப் ஆஃப் அவர் தமிழ் பீப்புள் இன் ஸ்ரீலங்கா. ஈழம்ல நடந்த படுகொலை எல்லாருக்குமே தெரியும், எல்டிடிக்கும் இலங்கை இராணுவமுக்கும் நடந்த யுத்தம் வேற. ஆனா அந்த யுத்தத்துல ரொம்ப வந்து பாதிக்கப்பட்டது அப்பாவி மக்கள் மட்டும்தான். யாரும் என்னன்னே தெரியாதவன் தான் நிறைய செத்து போனான் அந்த யுத்தத்துல. ஸோ அந்த படம் வந்து வெளியே வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தடை பண்ணிட்டாங்க. நான் திருப்பியும் அந்த படத்தை வந்து ட்ரிபியூனல் வரைக்கும் போனேன், கோர்ட்டில் கேஸ் போட்டேன், எதுவுமே முடியல. அந்த படம் இஸ் கம்ப்ளீட்லி பேன். ஸோ இன்னைக்கு இந்த யூனியன் அப்படின்னு நான் ஃபார்ம் பண்ணுறது, ஒரு விஷயத்தை நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும்னு நினைக்கிறேன். இது ப்ரொடியூசர் கவுன்சிலுக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது, ஃபிலிம் சேம்பருக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது, இல்லைன்னா வந்து கில்ட்டுக்கு அகெயின்ஸ்டாக கிடையாது. திஸ் இஸ் அண்ட் இண்டிபெண்டன்ட் பாடி. இது ஒரு அட்டானமஸான ஒரு ஆர்கனைசேஷனை நான் மாற்றணும்னு ஆசைப்பட்றேன். நான் இருந்தால் இதை செய்யணும் அப்படின்னு கிடையாது, இது தானாக செயல்படணும்னு ஆசைப்பட்றேன். இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே வந்து இது வரைக்கும் வந்து 80 people ஹவ் என்ரோல் ஃபார் த யூனியன். சரி, நான் பார்த்த வரைக்கும் இங்கே டைரக்டர்ஸும் இருக்காங்க, எடிட்டர்ஸும் இருக்காங்க, சினிமோட்டோகிராஃபரும் இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. நான் ஒரு இண்டிவிஜுவல்கிட்ட இருந்து ஒரு டேலண்ட் பார்க்குறேன். கண்டிப்பாக அவங்க எல்லாருமே ஒன்று சேர்ந்தால் வீ கேன் ஃபார்ம் அ கம்ப்ளீட்லி நியூ சினிமா விச் வில் ஒர்க் பேரலி வித் த ஒன் தட் இஸ் எக்ஸிஸ்டிங் நவ். இப்போ எக்ஸிஸ்ட் பண்ணுறது வந்து தப்பான சினிமான்னு நான் சொல்ல வரல, அந்த சினிமா சரியான பாதையில் போல எனக்கு நல்லாவே தெரியும். நான் இத்தனை வருஷமாக உள்ளேருந்து உள்ளே தாண்டி வந்ததுனால மட்டும்தான் நான் இதை பேசுகிறேன். ஸோ திஸ் இஸ் த செகண்ட் திங். ஸோ இந்த யூனியனில் தேர் இஸ் நோ
what to say. I mean, நீங்க வந்து ஒரு பெரிய டைரக்டர்ட் அசிஸ்டண்டா ஒர்க் பண்ணா தான் இங்க வரணும் அப்படின்னா முடியாது அப்படின்னா எதுவுமே இல்லை. எனி ஒன் ஹூ ஹேஸ் அ பேஷன் ஆஃப் பேஷன் இன் டு சினிமா, ஐ மீன் சினிமான்றது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட மனிதரோட சொத்து கிடையாது. அது வந்து ஒரு ஒரு இட்ஸ் 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 காமன் ப்ராப்பர்ட்டி. ஆர்ட் ஆர்ட் அண்ட் சினிமா இஸ் அ வெரி காமன் ப்ராப்பர்ட்டி. எனி ஒன் கேன் யூஸ் இட் ஆஸ் லாங் தே யூஸ் இட் இன் த ரைட் வே. ஸோ இதுதான் நான் கற்றுக்கிட்டது என்னோட குருநாதர்ட்டேருந்து. அவர் சொல்லிக் கொடுத்த சினிமா தான் நான் இன்றைக்கி வரைக்கும் எடுத்துகிட்டு இருக்கேன். அது வெளியில் வருதோ அது வெளியில் வரலையோ தடை செய்கிறாங்களோ நான் எடுக்கிறது நிறுத்த போகிறதில்லை. ஸோ இது செகண்ட் விஷயம். அண்ட் அந்த மொபைல் அப்ளிகேஷன் அதே தான். இட்ஸ் லைக் இட்ஸ் அ பிளாட்ஃபார்ம் ஃபார் ரிலீஸிங் ஃபிலிம்ஸ் ஆன்லைன். ஐ மீன் ஏதோ பைரசி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகி அதில் யாரோ ஒருத்த சம்பாதிக்கிறதுக்கே நம்ம நல்ல சினிமாவை நம்மளே பண்ணுவோம். அண்ட் இதுக்கப்புறம் ஷுட் தேங்க் தி Russian Center of Science and Culture for being supportive in everything I do in the past 4 years. I visited Moscow in 2013, but till this day they have been supporting me so much in every small thing that I do. And I thank Mikhail and the staff and everyone of Russian Culture Center, and not but the least my parents. Enga appa amma enna ipdi valathadanaala dhaan naan iniki ipdi irukken. I'm basically a physiotherapist. நான் ஃபிசியோதெரபிஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணல. ஐ ஒர்க் இன் கார்பரேட் ஃபார் 8 இயர்ஸ். ஐ ஸ்லாக் லைக் அ கார்பரேட் ஒர்க்கர். ஐ குவிட் தி ஜாப். ஐ கேம் அவுட், ஐ கேம் இன் டு சினிமா அண்ட் ஐம் ஹியர் ஃபார் 9 இயர்ஸ். அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை எவ்ரி ஒன், மை ஒய்ஃப், மை சிஸ்டர், மை பிரதர் இன் லா அண்ட் எவ்ரி ஒன் ஹூ ஹவ் பீன் சப்போர்ட்டிங். அண்ட் ஐ வாண்ட் டு டெல் டூ பீப்புள் ஹூ ஐம் ஆக்சுவலி டிட் தி அப்ளிகேஷன். தே போத் ஆர் ஹியர். ஐ வாண்ட் சிராஜ் அண்ட் பிரியா டு ஜஸ்ட் டெல் தி க்ரௌட். They are the creators of the application. Thank you all. I mean, enna portha varaikum idhu varaikum 3 years and the club nadathikitt irukken. Padam paathu screen panna varaikum ellame nalla healthy films la enakku onnu theeyilla. I mean, I want good society with good films. I mean, namma society idhukku mela degrade aagavena kandipa art ala society la nariya vishayatha panna mudiyum. Art can really change things in the society, and art can also change the way things work. I mean, so I am very sure kandipa neengala en kuda irupinga nambra. And thank you so much for the opportunity. Thank you all. Now I invite Michael Gabato to share a few words about the event. Former Justice Valinaga, my respect for my friend Venkatesh Kumar, dear friends, I'm very happy to see you today for the inauguration of this film union. I would like to start with the things that we don't mean to. First of all, of course, we are not eager to create sort of opposition to traditional institutions of India in Tamil Nadu for film recognition or any other sort of distribution. The other thing that we're not clearly want to do is to create any sort of censorship that will sort the content based on our personal tastes and I don't know, appeals. What we try to do is to create a possibility to express yourself for the people who create that type of products that are not, I would say, eventually commercial. So they can be commercial, and we would be very happy if they are commercial. But if they are not clearly produced for commercial purpose, but still are important in social way and raise types of questions that cannot be raised in other types. Anyway, this type of self-expression and content should be screened. If you ask me why Russian Center of Science and Culture, that is a Russian government authority existing on the taxes of Russian taxpayers, supports this initiative, I will give you direct and clear answer that we are in a state of searching of a new generation of our friends among young people
of India, this place in particular, Russian Center of Science and Culture, exists here since 1972, and we were associated with such people like writer Jay Kanton and, for example, Kasturi family that is now owns the Hindu to whom this land belonged previously before it became Russian Center of Science and Culture, and other people of that scale. Unfortunately, recently, one of the leaders of the friendship movement, Madam Janaki Krishnan, great teacher and head of the Indo-Russian Women Association, passed away. That is mostly because after collapse of the Soviet Union, when the ideological base of, I would say, Soviet presence in India was destroyed eventually. It was a gap of maybe 20, 30, 40 years of state in which still our countries continued to have a very intensive cooperation in such fields as energetics and military and space, whatever. But this so-called public sector, public dialogue, direct dialogue between people of two countries by means of culture, by means of social instruments, social dialogue, they were lost. And we definitely not going to influence on what is going to be shown on the platform. For us, it is simply very important that people are coming here, and maybe some of you will find themselves as a new members of friendship movement between two countries. That is very important, not only for us, but generally for the region of South Asia and for the whole world, because our countries are like two of very few countries in the world that really has world-scale ambition and world-scale influence. However, Russia has the greatest territory, India has the greatest population in the world, and definitely it is important that we have a intercultural, intellectual, I would say even aesthetic dialogue between each other. So Venkatesh Kumar is, I would say, a very sensitive person that not only creates his own production and makes films dedicated to very complicated questions of our current life being, but also a person who wants to rise alternative channel of self-realization, self-expression of people who is do social related content. So we thought a lot and we discussed a lot how can we do that, and it's in the 21st century the very strange thing is happening, that on one hand everyone can show himself somewhere, I don't know, make a video, show it in YouTube, and you can become a superstar in one day, take your hype, gathered your 3 million likes for stupid jumping, whatever, it exists. On the other hand, we can see that things that are not fastly become commercial, they die, disappear in this overloaded informational space very soon. And maybe it would be difficult for us in the beginning to compete with other online channels, but we're sure we already feel in the experience of existence of Indo-Russian
club since 2015 at least. More than 100 people are already members of our coming organization, I would say so, and that was and the club that existed. We feel that we do something important. So this screen of Russian Central Science and Culture that is behind my back, the online platform play button will be open for publishing content of members of the union that we're inaugurating today. And after each year, on behalf of Russian Culture Center, on behalf of Consulate, we will definitely mark those who will receive the most big public acceptance within the platform. So we will also going to have some mechanism of appreciation within the platform that will gather public opinion, positive or negative, about content and films that are going to be showed or screened here. And basing on that, basing on pure public acceptance of that or another type of content, we will try to celebrate it and award with a special reward from Russian Culture Center. But apart from that, I'm sure that Venkatesh Kumar will step by step express all other possibilities and that exist within this platform and the opportunities that will be available and already available there. So we encourage you to participate and to share your ideas. We are very open for any type of criticism, and only with the energy of participants this can become a really interesting project. But however, I express my full support to Venkatesh Kumar and all the young people who want to make a short meter, first of all, documentary, and but also a short meter feature films. Please feel this place comfortable to express yourself, and I wish you all the best. Thank you. என்று வீர் கொண்டு எழுந்த ஒரு இளைஞனை வாழ்த்து வந்திருக்கின்ற இந்த அரங்கிற்கு முதலில் இந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். Not only that, when he lost hope, there was a light coming from our director. He told him, I am here, don't bother about that. And under the banner of Russian lights, you will reach heights. That is what our director assured him. Myself and the director have shared the stage more than 100 times. And he is as young as he was here on the day of his assuming office. And he has been a source of encouragement. He has been a source of cultural friendship. And whatever you want to do, artistically or cinematically, he is there to help his hand. Therefore, under his help, assistance and blessing, you can take it from me. The next function will be celebration of 100th day of a new movie, which our Venkatesh Kumar will launch or try. அன்றைய திரைப்பட பாடல்களிலே ஒரு பாடல் வரும், காதல் களத்திலே தோல்வி அடைவது ஆணுக்கு வெற்றிதானே, அது ஆணுக்கு வெற்றிதானே, இது நான் சொல்வதெல்லாம் வான்புகள் வல்லவன் குரலை திருப்பி பாரு என்று பாடுவான். அவர் எடுத்த 3 படங்கள், அதிலே அவரால் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெற முடியவில்லை என்று வருத்தப்பட்டார். ஆனால் நீங்கள் திரைப்பட வரலாற்றினை எடுத்து பார்த்தீங்கன்னா,
முன்பெல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டுடியோஸ் ஏவிஎம் பக்ஷிராஜா ஸ்டுடியோஸ் ஜெமினி ஸ்டுடியோ விஜயா வாகினி அது தவிர ஸ்டுடியோவே கிடையாது. அதே போல் டைரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த அதிலே ஊறின டைரக்டர்ஸாக இருப்பாங்க. எல்லி சார் டங்கன், அதுபோல் ஏவிஎம் எடுத்திங்கன்னா அங்கே வந்து ருசியாக அந்த பரம்பரை பரம்பரையாக வரக்கூடிய டைரக்டர்ஸ். ஆனால் இன்றைக்கு காலம் மாறிவிட்டது. நேற்று எடுத்த படங்கள் எல்லாம் இன்று வெற்றி கொடி காட்டி கொண்டிருக்கின்றால் அதை எடுத்தவர்கள் பெரிய டைரக்டரே அல்ல. முதல் முதலாக நுழைகிறார்கள், தங்களுடைய கருத்தை முன்வைக்கின்றார்கள், அந்த கருத்தின் மூலமாக மக்கள் மனதில் இடம் பிடிக்கின்றார்கள். அதற்கு எத்தனையோ உதாரணத்தை சொல்லிக்கொண்டே போகலாம். அதுபோல் இன்றைக்கு வருகிற நடிகர்கள் எடுத்துக்கொண்டால் கூட அன்றெல்லாம் படம் என்றால் சிவாஜி கணேசன், ஜெமினி கணேசன் அல்லது எம்ஜிஆர், வில்லன் எடுத்துக்கொண்டால் எம் என் நம்பியார் அது டிஎஸ் பாலையா மனோகர். இப்போ காலம் மாறிடுச்சு. கதாநாயகன் வில்லனாக இருக்கிறான், வில்லன் கதாநாயகனாக இருக்கிறான். நேற்றுக்கும் உங்க கூட கையை பிடிச்சிட்டு டீ கதை சாப்பிட்டுதான் பெரிய கதாநாயகி, இன்றைக்கு நான் 8 கோடி வாங்குறேன் 9 கோடி வாங்குறேன் வந்துட்டுருக்கிறான். ஆனால் வளர்ந்து கொண்டிருக்கிற நாட்களிலே வெங்கடேஷ்குமார் போன்ற ஒரு இளைஞருக்கு அவருடைய எண்ணங்கள் விரிவடைகின்ற பொழுது, கற்பனைகள் சிறகடிக்கின்ற பொழுது, நாட்டின் பற்றோடு சொசைட்டி கான்சியஸோடு எடுக்கக்கூடிய படங்கள் நிச்சயமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்தவிதமான ஐயமும் இல்லை. முதல் முதலாக ஒரு முயற்சியில் நாம் நுழைகின்ற பொழுது தோல்வி அடைந்து விட்டோமே என்று நாம் வருத்தப்படக்கூடாது என்பது வரலாறு காட்டுகின்ற பாடம். புகழ்பெற்ற அண்ணா கூட எம்எல்ஏ எலெக்ஷன் தோற்றுவிட்ட காரணத்தாலே அவருடைய குரல் பாராளுமன்றத்திலே ஒலித்தது. அவர் பேசிய பேச்சை நேரு உட்கார்ந்து கடைசி வரைக்கும் கேட்டார் என்பது வரலாறு. இதுபோல் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆக இன்றைக்கு அவர் கூட்டு சேர வேண்டும், எதையுமே வந்து ஜாயிண்ட் வெஞ்சர் என்பார்கள். அந்த வகையிலே இந்தியன் ரஷ்யன் இந்தோ ரஷ்யன் சினிமாஸ் ஃபில்ம் யூனியன் என்று இணைந்திருக்கின்றார்கள். நான் கூட கேட்டேன், ஏன் சார் நீங்கள் ஃபில்ம் யூனியனுக்கு என்ன எடுத்துக்கீங்க கேட்டேன். ஒரு அழகாக சொன்னார், இன்றைக்கி ஃபில்ம் யூனியன் தான் சார் எல்லோரும் ரூல் பண்ணுறாங்க, ஒரு பெப்சி யூனியன் பார்த்துக்கலாம், அல்லது அங்கே வந்து ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கும் அதாவது கேமராவுக்கு ஒரு யூனியன், ஸ்டண்ட்டுக்கு ஒரு யூனியன் அப்படி இருக்காங்க. அவங்களெல்லாம் தாண்டி உள்ளே நுழையிறது என்பது மிக கடினம். அப்படிப்பட்ட கோட்டையை உடைக்க வேண்டுமானால் தனிப்பட்ட முறையிலே வெளியே வர வேண்டும். அதற்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்த இந்தோ ரஷ்யன் சயின்ஸ் சொசைட்டியை நான் வாழ்த்துகிறேன் என்று சொன்னார். அந்த வகையிலே நிச்சயமாக அவர் தொடங்குகின்ற தொடக்கம் நல்லதோட தொடக்கமாக அமையும். அது இப்போ இருக்கிற நிலைமையில் வரக்கூடிய படங்கள் பார்த்திங்கன்னா, அதாவது அருவி போன்ற படங்களிலே சமூகத்தில் நடக்கின்ற கொடுமைகளை காட்டி கொண்டிருக்கிறார்கள். நேற்று கூட பார்த்துக்கலாம் நீங்கள், ஒரு போலீஸ்காரன் நிறுத்தி காசு வாங்கிட்டு இந்த டிரைவரை அடிக்க போய் அவன் வந்து தீ குளித்து ஒரு நாட்டில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி வைக்கிறான். ஆக இதையெல்லாம் வந்து மக்கள் மனதில் ஏற்படுத்துகின்ற பொழுது தான் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுகிறது. ஆக சமுதாயத்தை திருத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது, தீவிரவாதத்தை ஒழிக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது. அதற்கு இதுபோல் இளைஞர்களை வந்து குறிப்பாக அவர்களுடைய குடும்பம் கூட அவருக்கு நல்ல ஆதரவு தருவதாக சொன்னார். வாழ்க. அவர்கள் தோல்வி கண்டபோது துவழாமல், வெற்றி கண்டபோது மகிழாமல், நல்ல நோக்கை நோற்று செல்கின்ற பொழுது ராபர்ட் ஃப்ரோஸ் சொன்ன மாதிரி, த வுட்ஸ் ஆர் டீப் அண்ட் டார்க், I got promises to make, till I sleep, எப்படி ஒரு பாட்டிலே சொல்லுவார். அதுபோல் அவர் உறங்காமல் விழித்திருந்து உழைக்கின்ற காலம் அத்தனை பேரும். இதுபோல் இளைஞர் கூட்டம் நான் பார்த்தாலே எப்போதுமே இளைஞர் கூட்டம் ஜாஸ்தியாக பார்த்தல. ரஷ்யன் சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன மூலம் வயசானவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இன்றைக்கி ஒரு இளைஞர் கூட்டம் கூடியிருக்குது என்றால்
அவர் ரஜினி சொன்ன மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் 100 பேருக்கு சமமாக அவருக்கு ஆதரவு தருவீர்கள் என்கின்ற அந்த நல்ல நோக்கோடு நல்ல ஆசையோடு என் வாய்ப்புக்கு நன்றி கூறி அவர் மேலும் மேலும் வெற்றி பெறுக என்று வாழ்த்தி அமைகிறேன். வணக்கம். It's eventually everybody is doing like this, but then you see the date that it is 1932, and you understand that in 1932, when there was no computing, then there was no any means of production like that. He did a really innovative cinematography language. So I wish you all be inspired by his talent and also be innovative in what you do. Thank you. ஃபார் திஸ் அவார்ட் அண்ட் அவங்க எடுத்திருக்க முயற்சி தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப முக்கியம். தமிழ் சூழல்லையும் அது ரொம்ப முக்கியம். மாற்று சினிமா ரொம்ப தேவையாக இருக்குது. இட்ஸ் சம்திங் ரொம்ப நீடாக இருக்குது. ஸோ ஒரு இனவெறியான நாட்டில் பிறந்துட்டு இனவெறிக்கு எதிரான ஒரு சினிமாவை நம்ம கட்டமைக்கலைன்னா அது எப்படி ஒரு தப்பாகுமோ, அதே மாதிரி இந்தியா மாதிரியான ஒரு நாட்டில் பிறந்துட்டு கொடுக்கப்பட்ட மக்களோட குரலாக ஒரு சினிமாவை நம்ம எடுக்கலைன்னா அந்த மக்களோட குரலாக தான் ஒரு மாற்று சினிமா இருக்க முடியும். ஸோ அப்படிப்பட்ட சினிமா எடுக்க முயற்சி செஞ்சிட்ருக்கேன். எல்லாருக்கும் நான் இந்த அவார்டை டெடிகேட் பண்ணுறேன். தேங்க்யூ. தேங்க்ஸ் டு இந்தோ ரஷ்யன் சினிமாஸ். இந்த என்னோடய ஷார்ட் ஃபில்ம் வந்து ஃபஸ்ட்டு ரெகக்னைஸ் பண்ணவங்க இந்த இந்தோ ரஷ்யன் சினிமாஸ் தான். இங்கே தான் ஸ்க்ரீன் பண்ணாங்க ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நல்ல ரீச் வெளியில் எனக்கு நல்லா கிடச்சிருக்கு. ஸோ ஐ லைக் டு தேங்க் யங்ஸ்டர்ஸ் நல்லா என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபில்ம் மேக்கர்ஸ், யங் ஃபில்ம் மேக்கர்ஸ் எல்லாத்தையும். நெக்ஸ்ட் ரைட் டு தேங்க் மை டீம். என்னோடய சினிமாட்டோகிராஃபர், எடிட்டிங் டிஏலாம் பண்ண யுவன் செல்வாக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் தென் பிரியன், என்னோடய டீம்மேட்ஸ் பிரியன், விக்னேஷ் பாஸ்கரன், என்னோடய டீம்மேட்ஸ் எல்லாத்துக்கும் நன்றி சொல்லிக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும், சோஷியல் மீடியா அண்ட் எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. தேங்க்யூ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இந்தோ ரஷ்யன் சினிமாஸ் வெங்கடேஷருக்கு ரொம்ப நன்றி. அண்ட் எல்லா ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்களுக்குமே ஒரு ரெக்கக்னிஷன் தான் எல்லாருக்குமே பெரிய ஹாப்பினஸ். அது வந்துட்டு நம்மளுக்கு 1 crore rupees கொடுத்தால் அது கொடுத்தா கூட ஈடாகாது. நீங்கள் எல்லோரும் கிளாப் பண்ணுறது தான் எல்லாருக்குமே இந்த ரெக்கக்னிஷன். ஸோ நான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ லைக் இங்கே இந்தோ ரஷ்யன் சினிமாஸ் காமிச்சேன். ஹோப்பே இல்லை, பட் திடீர்னு மெயில் பண்ணாங்க செலக்ட் பண்ணியிருக்கோம் ஸ்க்ரீனிங்க்குன்னு. ஸ்க்ரீனிங்க்கு வந்து நான் தனியாக தான் வந்தேன். பட் வந்துட்டு உங்கள் மாதிரி எல்லாருமே அப்ரிஷியேட் பண்ணப்போ நமக்கே அது ஒரு கான்ஃபிடென்ஸ். ஸோ அதுக்கப்புறம் செகண்ட் டைம் பார்த்தா மறுபடியும் ஒரு மெயில் போட்டாங்க, இந்த மாதிரி 2017 வந்திருக்க மூவிஸில் உங்களுக்கும் செலக்ட் ஆயிருக்குன்னு. அது ஒரு மோட்டிவேஷன். அப்புறம் பார்த்தா இன்னொரு மெயில் பார்த்தா இந்த மாதிரி அவார்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான விஷயமா வந்துட்டுருக்கு. ஸோ இது வந்துட்டு நமக்கு என்னென்னா நெக்ஸ்ட் நம்ம பண்ணும்போது நம்ம வந்துட்டு இன்னும் தன்னம்பிக்கையோடு பண்ணலாம். ஸோ அதுதான் இங்கேருந்து ரஷ்யன் இந்த இந்தோ ரஷ்யன் சினிமாஸ் நம்ம கொடுத்துருக்கு. ஸோ இதுக்கு இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த வெங்கடேஸ்வருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்ன மாதிரி இருக்க எல்லா ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கும் ஆக்டர்ஸ்க்கும் குரூக்கும் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழுலி தான் அல்காது ஆகிவிடின். இந்த குரலுக்கான அர்த்தம் வந்து இந்தோ ரஷ்யன் சினிமாஸ். சமூகத்துலேருந்து நம்ம என்ன எடுத்தோமோ அதுதான் பிரதிபலிக்கும்னு சொல்லக்கூடிய வகையில் இவங்க நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. முக்கியமாக குறும்படம் இயக்கிட்டு ஒரு தியேட்டரில் நம்ம ஹிட் பண்ணணும்னா 15,000 20,000 வரைக்கும் ஆகும். ஸோ இந்த மாதிரி ப்ரிவியூவான ஒரு பெரிய ஒரு ஏசி என்வாயன்மெண்ட்டில் போடுறது பெரியவே மெச்சத்தக்கதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட பேரல் சினிமாவாக எடுத்துகிட்ருக்கிற சினிமாக்களுக்கு இவங்க ரொம்பவே உந்துதல் சக்தியாக இருக்காங்க, ஒரு கேட்டலிஸ்ட்டாக இருக்காங்கன்னு நான் சொல்லலாம். என் படம் செவிசாய் ரஷ்யலுக்கு எங்கள் மேலே தீரா காதல், அண்டான் சக்கோவ் மேலே அதீத காதல்னால ரஷ்யன் லிட்ரேச்சர் சம்மந்தப்பட்ட கதைகள் எடுக்கணும்னு ரொம்பவே ஆர்வம் இருந்துச்சு. செவிசாய் ஒரு மிஸ்ரின்ற ஒரு ஷார்ட் ஸ்டோரியை வச்சு தமிழ் சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாற்றி எடுத்தேன். நிறையவே அப்ரிஷியேட் பண்ணாங்க.
அந்த பாராட்டுற ஒரு லைக்கோ அந்த ரியாக்ஷன்ஸ் தான் வந்து இப்போதைக்கு கைத்தட்டலாக இருக்குது ஃபேஸ்புக்கில் இந்த சமூக ஊடகங்களில். கைத்தட்டல் ஒரு கலைஞனுக்கு எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி இந்த பாராட்டுகள் இந்த மாதிரி ஒரு அங்கீகரிப்பு ரொம்பவே அவசியம்னு நான் பார்க்குறேன். இங்கே இருக்கிற படைப்பாளிகள் எல்லாருமே வந்து ஒரு பேப்பரில் டிரான்ஸ்லேட் ஆகிட்டு வீடியோவாக மாறதுக்கு ஒரு ஃபுட்டேஜாக மாறதுக்கு எவ்வளோ சிரமப்பட்டிருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். எவ்வளோ ஷார்ட் ஃபிலிம்ஸ் வந்து பேசியே அங்கேயே வந்து செத்து போயிருக்குன்னு தெரியும். ஸோ இதை டிரான்ஸ்லேட் பண்ணுறது பெரிய சவாலான விஷயம். எல்லாருமே டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கீங்க, எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். அதே மாதிரி என்னோடய டீம், என்னோடய கேமராமேன், அவர் இல்லைன்னா அந்த படம் இல்லை. ஸோ அவரும் நானும் தான் வந்து கோப்ரோ வச்சு டிஎஸ்எல்ஆர் வச்சு ரொம்பவே ட்ரை பண்ணி வேறு வேறு அவர் டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸில் வச்சு போ ட்ரை பண்ணார். அவருக்கும் இந்த அவார்ட் கட்டாயமாக எங்கள் டீமுக்கு எல்லாருமே சாரும். அனைத்து அவார்டு வாங்கினவங்களுக்கும் அவார்டு வாங்காதவங்களுக்கும் நன்றிகளும் பாராட்டுகளும். நன்றி. குட் ஈவினிங், எல்லாருக்கும் வணக்கம். தேங்க்யூ ஸோ மச் இண்டோனேஷியன் சினிமாஸ் ஃபார் திஸ் ரெக்கக்னிஷன். ஏன்னா இந்த படத்தை நான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணப்போ சத்தியமாக இவ்வளோ ரெஸ்பான்ஸ் வரும்னு நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா ஃபஸ்ட்டு இது ரிலீஸ் பண்ணும்போது எனக்கு சொன்ன என் ஃப்ரெண்ட்ஸு, நான் பார்த்த எல்லோரும் என்ன சொன்னாங்கன்னா, இந்த படம் சரியான குப்பை, யாருக்குமே பிடிக்காது, இப்போல்லாம் ராம்காம் தான் செட் ஆகும், ட்ரெண்டில் எல்லாம் அதெல்லாம் எடுக்கிறீங்க அப்படி தான் சொல்லிட்டுருந்தாங்க. ஆனால் எனக்கு தெரியாத ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எனக்கு எல்லோரும் யூடியூப்பில் பார்த்துட்டு 6 lakh வியூஸ் மேலே வந்திருக்கு. 800 கமெண்ட்ஸ்க்கு மேலே எல்லாருமே என்னை யாருமே தெரியாதவங்க சொன்னது. ஸோ அந்த ரெக்கக்னிஷனுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு தேங்க்யூ சொல்லணும். ஒரு இன்ட்ரெஸ்டிங் இன்சிடென்ட் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். இந்த படத்தோட ஹீரோயினோட அப்பா தான் வந்து இந்த படத்தில் ப்ரொஃபஸராக நடிச்சிருப்பாரு. அவர் ஒரு வாட்டி ஹைகோர்ட்டுக்கு போயிருந்தப்போ ஒரு ஒர்க் விஷயமா அங்கே பார்த்த ஜட்ஜு வந்து, நீங்கள் எல்லாம் அந்த நடிச்சிருந்துறீங்களா, நான் உங்களை பார்த்துருக்கேன் அவங்கயோ அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ தான் ஏங்கிக்கிறேன், இவ்வளோ ரீச் ஆகிருக்கு, அவர் ஜட்ஜ் பார்த்துருக்காரா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்களே, எதிர்பார்க்காத ஒரு விஷயம். அதுதான் பவர் ஆஃப் சோஷியல் மீடியா. நம்ம சோஷியல் மீடியாவோட இன்ன ஃபிக்ஸ் பற்றியே பார்த்துட்ருக்கோம். ஆனால் நான் வந்து ஒரு வாட்டி ஃபேஸ்புக்கில் ஸ்க்ரோல் பண்ணிகிட்ருக்கிறப்போ பார்த்த ஒரு நியூஸ் தான் இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷன். ஒரு 17 வயசு பொண்ணு பீகாரில், அவரோட சொந்த மாமாவே அவளை ரேப் பண்ணிட்டாங்க. 2வது வாட்டியும் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும்போது அவள் வந்து மறைச்சி வச்சிருந்த கத்தி வச்சு அவரோட ஆண் உறுப்பை வெட்டிட்டாள். அதுக்கப்புறம் அதே விஷயத்தை அவள் ரெக்கார்ட் பண்ணி போலீஸ்கிட்ட சரண்டர் ஆனபோது போலீஸ் சொன்னது பதில் இது தான், அவளை அரெஸ்ட் பண்ண தேவையில்லை, அவளோட இருந்த தைரியத்தையும் துணிச்சலையும் நம்ம பாராட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்கள கேஸ் போடல, எதுவுமே பண்ணல. ஸோ அந்த ஒரு விஷயமே எனக்கு இந்த படத்தோட இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. நான் வந்து ஒரு பெண்ணின்றனால பெண் பற்றியோ ஆசிட் பற்றியோ இந்த ரேப் பற்றியோ நான் எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஃபில்ம் மேக்கர் இஸ் அ ஃபில்ம் மேக்கர். ஸோ பெண் ஆண்ன்ற அந்த டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது. ஆனால் இந்த மாதிரி விஷயங்களை யாருமே பேசுறது இல்லை, ரொம்ப ரேரான விஷயமா இருக்குது. ஸோ நம்மளே நம்மளை பற்றி பேசணும்னா வேற யார் பேசுவான்னு எடுத்தது தான் இந்த படம். ஸோ இன்னுமே நான் வந்து மோர் அண்ட் மோர் அபவுட் விமென் அண்ட் தேர் ஸ்ட்ரகிள்ஸ் நான் எடுப்பேன். ஆனால் தட் டசன்ட் மீன் தட் ஐ ஒன்ட் டூ ராம் காம் அண்ட் ஆல். ஸோ சீக்கிரம் என்ன நீங்கள் இதில் பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன் சில்வர் ஸ்க்ரீனில். தேங்க்ஸ் அ லாட். எங்கள் டீம் மெம்பர்ஸ் எல்லோரும் மேடைக்கு வந்தால் நல்லாயிருக்கும். இது வரைக்கும் இந்தோனேஷியன் சினிமாஸில் 112 ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு. சாதாரணமாக ஷார்ட் ஃபிலிம் வந்து எல்லாருக்கும் ஸ்க்ரீன் பண்ணுன்ற ஆசை இருக்குது. ஒரு சினிமா நம்ம எடுக்கிறதே அல்டிமேட்லி வந்து அந்த கைத்தட்டலுக்கு இயங்குறதா அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த கைத்தட்டல் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் மேக்கருக்கு வந்து கிடைக்கிறது இல்லை. ஸ்க்ரீன் பண்ணணும்னா 10,000 ரூபா கேட்குறாங்க. இது வரைக்கும் 112 ஷார்ட் ஃபிலிம் வந்து இங்கே ஸ்க்ரீன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்க்ரீனிங்கு 10,000 ரூபா வாங்கினா கூட 11 லட்சம் அவங்க சம்பாதிச்சிருக்கலாம். இது வரைக்கும் அவங்க சல்லி பைசா வாங்காமல் ரஷ்யன் கல்ச்சர் சென்டரில் இந்தோனேஷியன் சினிமாஸ் மூலியமாக 112 ஸ்க்ரீனிங் நடந்திருக்கு. இங்கே வந்து இப்போ நான் பார்க்குறேன், இங்கே வந்து எத்தனை சீட் இருந்து இல்லை, ஒரு 200-300 சீட் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த சீட்டில் வந்து கால்வாசியமும் காலியாக தான் இருக்குது. இது வந்து ஒரு தவறான விஷயம். இவ்வளோ வந்து அவங்க எஃபர்ட் போட்டு பண்ணுறாங்க, ஒரு ஆப் லான்ச் பண்ணுறாங்க, ஒரு ஃபிலிம் யூனியன் ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே தனித்தனியாக இருக்குது, ஆக்டர்ஸ்க்கு அசோசியேட் இருக்குது, சினிமாட்டோகிராஃபருங்க இருக்குது, டேரக்டருக்குன்னு இருக்குது. ஒரு ஃபிலிம் யூனியன் இல்லை, இந்த மாதிரி இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கர்ஸ்னு சொல்லி தனியாக இல்லை. 80 பேர் தான் ஜாயின் பண்ணியிருக்காங்கன்றது ஒரு வருத்தப்பட வேண்டிய விஷயம். வெங்கடேஷனா வந்து அவருடைய அவர் வந்து தனியாக ஃபீச்சர் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்மளை மாதிரி இருக்கிற எல்லாருக்குமே வந்து அவர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். அது பாராட்டணும். உங்கள் எல்லாருக்கிட்டையுமே நான் ஒரு ரிக்வஸ்ட் நான் கேட்டுக்கிறேன், என்னென்னா நீங்கள் வந்து உங்களுடைய ஸ்க்ரீனிங் நடக்குது, ஸ்க்ரீனிங்கில் நான் பார்க்குறது என்னென்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்கள், நிறைய ஒரு பப்ளிசிட்டி பண்ணுங்கள், ஸ்க்ரீனிங் நடக்குதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிடுங்க. கூப்பிட்டு கடைசியில் நம்ம கைத்தட்டு வாங்கும்போது நம்ம தான் சந்தோஷப்பட போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து அனு அப்படின்ற ஒரு அவார்டு வாங்கியிருக்காங்க, அவங்களுடைய குடும்பத்தினர் கூப்பிட்டுருக்காங்க, ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு வந்திருக்காங்க, எல்லாருமே கத்துறாங்க, ரொம்ப வந்து நல்ல விஷயங்கள் இருக்குது. அதே மாதிரி எல்லா இயக்குநரும் வந்து ஸ்க்ரீனிங் நடக்கும்போது
ஸோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ப்ளஸ் எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் பப்ளிசிட்டி பண்ணா இந்தோனேஷியன் சினிமாஸ் எல்லாருக்குமே போய் ரீச் ஆனால் இன்னும் நிறைய பேர் இந்த இங்கே வந்து சேரணும், எல்லாருக்குமே வந்து இதோடைய இதோடைய பலன் எல்லாருமே அனுபவிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஸோ ப்ளீஸ் அதை செய்யுங்க. அண்ட் அவார்டு வாங்கின மற்ற எல்லாருக்குமே விஜய் அனு விக்கி அண்ணா எல்லாருக்குமே சந்தோஷ் எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ, தேங்க்யூ வெங்கடேஷ் அண்ணா, தேங்க்யூ சார். என்ன மாதிரி அவார்டு வாங்கின எல்லாருக்கும் நன்றி. சி வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள், அது போக வாங்காதவங்களுக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். ஆக்சுவலாக இந்த என்னோடய ஷார்ட் ஃபிலிம் வந்து எடுத்தது ஒரு 1.5 இயர்ஸ் முன்னாடி எடுத்தது. ஆக்சுவலாக நாங்கள் மதுரை சவுத் சைடு மதுரையிலேருந்து தான் அந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். எல்லாருக்குமே சினிமானா ஒரு கனவு இருக்கும், ஒரு ட்ரீம் இருக்கும். ஆனால் சவுத் சைடு இருக்கவங்களுக்கு இன்னுமே இங்கே இருக்கவங்களுக்கு இருக்க ஒரு ஆசையை விட அங்கே இருக்கவங்களுக்கு அதிகமாகவே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு அந்த ஒரு மேடையும் இதுவும் கிடைக்கிறதில்ல. முத முறையாக இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு ஸ்க்ரீனிங்காக இங்கே வந்திருந்தோம். இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனை பார்த்ததுமே ஒரு ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் பார்க்கலனாலும் நாங்கள் இவர் சூர்யா சொன்ன மாதிரி விக்னேஷ் சொன்ன மாதிரி இங்கே வந்து ஸ்க்ரீனிங் நடக்கும், ஆனால் வந்து வர கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் இங்கே. ஆனால் அன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நிறையா பேர் அந்த ஒரு பெரிய ஸ்க்ரீனில் படம் பார்க்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு, ஆனால் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு. அவர் சொன்ன மாதிரி எல்லோரும் நிறைய பேரை கூட்டு வரலாம். அது போக சுயாதீன இப்போ இந்த வார்த்தை கூட நிறைய பேருக்கு தெரியாது. தமிழ் வார்த்தை சுயாதீனம்னு சொன்னோன்னா என்னான்னு கேட்பாங்க. இண்டிபெண்டன்ட் சுயாதீனம், தமிழில் வந்து சுயாதீனம். சுயாதீன திரைப்படத்திற்கு இருக்க ஒரு வேல்யூ வந்து ஒரு ரொம்ப ஒரு அளப்பரியது. அதனால் வந்து நம்ம என்ன வேணால் பண்ண முடியும். இப்போ இருக்க வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு ரொம்ப கமர்ஷியலைஸ்டு, ஒரு காசுக்காக பண்ணுற ஒரு இதில் வந்து பேரலாக நம்மளாலையும் பண்ண முடியும். ஒரு பேரலல் சினிமாவை இண்டிபெண்டாக பண்ணும்போது நிறைய விஷயங்கள் நீங்கள் காசுக்குன்னு பண்ணாமல் சொசைட்டிக்கு நம்ம ஏதாவது பண்ணணுன்ற ஒரு இது வரும். ஸோ அவங்களோட முன்னேற்பாடு இந்த இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் யூனியன்றது வந்து ஒரு ரொம்ப ஒரு அபூர்வமான விஷயம். வாழ்த்துக்கள் வெங்கடேஷ்னா. ஆர்கனைஸ் பண்ணுற எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. Hi, please subscribe to In and Out Cinema. Hi everyone, this is Saisha. Please subscribe to In and Out Cinema. So guys, please subscribe In and Out Cinema. In and Out ka subscribe pannunga. Subscribe to In and Out Cinema. And do support this channel In and Out on YouTube. Subscribe and on the bell icon irukum, please press that. You will get latest news from this channel.